ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது வெறும் 17 நொடியில் உங்களை வேண்டாம் அப்படின்னு சென்ற நபரே உங்களை தேடி வந்து நீங்கள் தான் வேணும்னு கெஞ்சக்கூடிய வேர்ல்டு பெஸ்ட்டு மெத்தடை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒன்று இல்லை ரெண்டு கேள்வி கேட்குறேன். அதை ஒன்றுக்கு நானே பதில் கொடுத்துட்றேன், இன்னொன்றுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. முதல் கேள்வி நான் கேட்குறேன். முதல் கேள்வி, இது கேள்வி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி தான், வேற ஒன்றும் கிடையாது. முதல் கேள்வி என்னென்னா, சார் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன், ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, சார் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன், அது எப்ப நடக்கும் அப்படின்னு எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்குது, ஏஞ்சல் நம்பர் பாக்குற, பட்டாம்பூச்சி பறக்குது, வானவில் பாக்குற, பட் அவங்க எப்ப வருவாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்குன்னா எதுனால உங்களுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஏன் உண்மையிலே அது ஒர்க் ஆகல, ஏன்னா உலகம் பூரா எல்லாருக்குமே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒண்ணு, லா ஆஃப் அட்ராக்ஷனே போய், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடே போய் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல இதெல்லாமே போய் தான் அப்படின்னு போடுங்க. இல்ல இல்ல, நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்க நினைக்கிறேங்க, இல்ல இதுதான் நான் பண்ற தப்பு, அதனாலதான் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்க மனசு தொட்டு என்ன வருதோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா படிப்பேன், படிச்சு நிச்சயமா அதை எதை எதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ண முடியுமோ நிச்சயமா அதை பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுங்க, ஓகேவா? அடுத்தது, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் காட்டியும் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ல நீங்க கொடுக்கலாம். ஓகே, இப்ப நான் இதுக்கான பதில சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் தான் இதுக்கு காரணமா அமையுது. நம்ம எண்ணங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படும், ஒரு காந்தகம் மாதிரி செயல்படும். ஒரு காந்தகம் எப்படி செயல்படுது? ஒரு காந்தத்தை கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா அது சுத்தி இருக்கக்கூடிய இரும்பு காந்தகம் எல்லாத்தையுமே அது அதுகிட்ட ஈர்க்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். மத்த ஏதாவது ஈர்க்குமா? ஒரு காந்தகம் ஒரு பிளாஸ்டிக் ஈர்க்குமா? கண்டிப்பா இருக்காது. நம்மளோட எண்ணங்களும் இந்த காந்தகம் மாதிரி தான். நம்மளோட எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நமக்கு வேணுங்கிற விஷயத்தை அது ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்க உங்க எண்ணம் நல்ல எண்ணங்களா வச்சிருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். உங்க எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களா இருந்துச்சுன்னா அது கெட்ட சம்பந்தமா வரும். நீங்க ரொம்ப நெகட்டிவா ஆப்போசிட்டா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆப்போசிட்டா நெகட்டிவா உங்களுக்கு ஈர்க்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான். அடுத்தது, சார் எனக்கு வந்து அது ஈர்க்குது ஓகே, ஆனா நான் ஆசைப்பட்ட நபரை என்கிட்ட ஈர்க்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? ஒரு காந்தத்தை நீங்க வைக்கிறீங்க, ஒரு கிலோமீட்டர் தூரத்துல நீங்க வந்து இன்னொரு காந்தகம் வைக்கிறீங்க. காந்தகம் தானே, அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துல கூட இந்த காந்தத்தை இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஈர்க்காது, ஏன்னா இந்த காந்தகத்துக்கு வெலாசிட்டி கம்மி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய காந்தகமா கொண்டு வந்து வைக்கும்போது அந்த காந்தத்தோட பவர் அந்த 1 கிலோமீட்டர் லெவலுக்கு இருந்தா கண்டிப்பா அது ஈர்க்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான். அதே மாதிரிதான் உங்களுடைய தாட்ஸும், உங்களோட தாட்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, நீங்க வெறித்தனமா தாட்ஸ்ல இல்ல அப்படின் போது அவங்களை ஈர்க்காது. நான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னனால அவங்க வந்து இங்கிருந்து அமெரிக்கால இருக்காங்க, அப்ப அந்த அளவுக்கு என் தாட்ஸ் சொன்னமாங்கிறது இல்ல. உங்களோட மனசுக்கும் அவங்களோட மனசுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான். ஏன்னா உடல் அளவுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை. மனதளவுல அவங்க எப்படி இருக்காங்க, இதான் கேள்வி. உங்க பக்கத்து வீட்டுல கூட அவங்க இருக்கலாம், மனதளவுல அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு உங்களோட தாட்ஸோட பவரை அதிகரிக்கணும். அவங்களோட மனசை தொடுற அளவுக்கு, உங்களோட எண்ணங்கள் அவரோட மனசை தொட்டு அவரோட மனசை உங்ககிட்ட கொண்டு வர அளவுக்கு சக்தி வாய்ந்த எண்ணங்களா நீங்க மாத்தினா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. சோ இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப நீங்க என்ன பண்ணும், உங்களோட தாட்டோட பவரை அதிகரிக்க 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 கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள், அவங்களோட மனசை தொடுற அளவுக்கு உங்களோட தாட்ஸ் உங்களோட எண்ணங்களோட சக்தியை அதிகப்படுத்துனீங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. அடுத்த கேள்வி, சரிங்க சார் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்ப அவங்க கிடைப்பாங்க தெரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுது, இருந்தாலும் அவங்க எனக்கு எப்ப கிடைப்பாங்கிற சிம்டம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து எனக்கு பைக் வேணும் பைக் வேணும், நீங்க உங்க வீட்டுல ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அவங்களும் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அவங்க வாங்கி தருவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா வாங்கி இப்ப வாங்கி தரல அப்படின்னு போது உங்களுக்கு அது கிடைக்கலன்னு போது உங்க மனசுல ஒரு டிஃபரெண்ட் தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு நல்லா தெரியும், நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், சர்ப்ரைஸா உங்களுக்காக வந்து பைக் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நைட் நீங்க தூங்கும் போது உங்க மனசுல எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, வாவ் நாளைக்கு காலையில நான் முழிச்சோடனே என் கண்ணுக்கு என் பைக் நிக்க போது, நான் ஆசைப்பட்ட ட்ரீம் பைக் நிக்க போது உங்க மனசுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க விரும்பின நபர் உங்ககிட்ட பக்கத்துல நெருங்க 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 உங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிக்கும், பயங்கர ஹாப்பியா இருக்கும். உங்களை மீறி உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், அவங்க உனக்கு கிடைக்க போறாங்க, உங்ககிட்ட வர போறாங்க அப்படின்னு உங்க மனசு சொல்லும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவங்க கிடைக்க போறாங்க. ஆனா இங்க நிறைய பேர் முட்டாள்தனம் பண்ணிடுறாங்க. அந்த சந்தோஷம் கரெக்டா வரும்போது லூசுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணி, நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு பண்ணி வரவங்களை நீங்களே துரத்தி விட்டுறாதீங்க. நிறைய பேர் இப்படிதான் பண்ணிடுறாங்க.
தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் மூணாவது மனுஷ ஒருத்தன் சொல்கிறான்னு மூக்கில் நுழைக்கிறது, இல்லை தேவையில்லாமல் அவங்களே வர நேரத்தில் தேவையில்லாத வேர்டு பேசி அவங்கள கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது உங்கள் கைக்கு வர நேரத்தில் நீங்கள் லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி அதை கெடுத்து விட்டுறாதீங்க. ஹோப் ஸோ நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ புரியாதவங்களுக்கு நான் படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரெண்டாவது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சார், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணேன், நான் ஆசைப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி வந்தாங்க, ஆனால் அவங்க பழைய மாதிரி இப்போ என்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்க. நான் அவங்க என்கிட்ட வந்துட்டாங்க, முதல்ல மாதிரி என்கிட்ட அவங்க இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க, அவங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லாட்டி இதே கேள்வி வேறு மாதிரி, நான் ஆசைப்பட்டவங்க என் லைஃப்பில் வந்தாங்க, நல்லா தான் பேசுனாங்க, ஆனால் திருப்பி என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விடுறேன், இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்கள் லைஃப்பில் திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்தவங்க பழைய மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணலை, பல மாதிரி உங்கள் மேலே பாசமாக பேசலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பண்ணுங்கள். இல்லை நல்லா பேசிட்டு திருப்பியும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன், ஏன் இப்படி நடக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியாக ஃபுல்ஃபில்லாக ஒர்க் ஆகலையா, இல்லை எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுறதுக்காகவும், மற்றும் நிறைய பேருக்கு இது இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுனாலன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க மற்றவங்க கமெண்ட்டை கண்டிப்பாக படிப்பாங்க, அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு லெசனாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் இதுக்கான உண்மையான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஓகே, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் மேலே உள்ள தப்பை நீங்களே சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியில் நான் ஒரிஜினலாக போகிறதே ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் பேர் உங்கள் லொக்கேஷன்லாம் சொல்லாமல் உங்கள் மனசில் இருக்கதை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள சரி எது தவறு எதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதுல இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா விஷுவல் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம என்ன நமக்கு வேணுமோ அந்த எண்ணங்களோட நம்ம வாழ்கிறது தான் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலையே ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இந்த உலகத்தில் சக்ஸஸ் ஆன எல்லாரையும் பாருங்கள், ஏன்னா ஒன்றும் இல்லை, இங்கே செலிபிரிட்டிஸோட லா ஆஃப் அட்ராக்ஷன் சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க அத்தனை பேர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை விஷுவல் அப்படின்வாங்க. நான் என்ன வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேனோ அந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேங்க, அதை நினச்சிட்டு இருந்தேங்க, அதை தான் நான் கற்பனை பண்ணேங்க, அதை நினச்சனால எனக்கு அது கிடச்சிச்சு அப்படின்வாங்க. உண்மை இதுதான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாருமே அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறோம், அதனால தான் நமக்கு ஆன்சரும் ஆப்போசிட்டாக கிடைக்குது. ஸோ விஷுவலை ப்ராப்பராக பண்ணுங்கள். சார், என்னால் அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய மெத்தடு, நீங்கள் 24 hours அந்த தாட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வெறும் 17 நொடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சிந்தனையில் இருக்கணும். 17 secondsங்கிறது ரொம்ப கம்மி தான், இப்படி சொடக்க போகிற நேரத்துக்குள்ள போயிடும். 17 seconds நான் அந்த தாட்ஸோட இருந்தால் போதும் அப்படின்னா அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப கஷ்டமே. ட்ரை பண்ணி பாருங்களேன், 17 seconds அவங்களோட எண்ணத்தில் இருந்து பாருங்கள். அந்த டைமில் தான் உங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஃபேனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனான்னு தோணும், வெளியே நடா சவுண்டு போகுதுன்னு தோணும், இன்றைக்கி காலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல தாட்ஸ் வரும். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா தாட்ஸுமே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு நீங்கள் யாருக்காக இதை பண்ணுறீங்களோ அவங்கள ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை 17 நொடி அவங்கள தவிர அவங்க கூட நீங்கள் அவங்க எப்படி உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தோட வெறும் 17 நொடி அவங்கள நினச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் படுத்து தூங்கிடும். மொபைலு அந்த ரேடியேஷன் வரக்கூட எதுவுமே இல்லாமல் படுத்து தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அப்படியே உங்களுக்கு கிடைப்பாங்க. வெறும் 17 நொடி ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். திரும்பியும் சொல்கிறேன், இது எவ்வளோ சீக்கிரமாக நடக்கணும்னா உங்கள் தாட்ஸ் பவரை நீங்கள் அதிகரிக்கணும், அந்த காந்தகம் மாதிரி. ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வேர்ல்டு பெஸ்ட் மெத்தடு வெறும் 17 seconds. 17 seconds நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டவங்களுக்காக கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.